கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலையும் நீங்கள் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக 1 பேதுரு 1:18-19 இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தி நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதனுடைய இரத்தம் அதன் தன்மையின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 15 பிரிவுகளை சேர்ந்ததாயிருக்கிறது என்று கூறப்படுகிறது. சாதாரணமான ஒரு இரத்த பரிசோதனையே ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைக்கு தகப்பனா இல்லையா என்பதை நிரூபித்துவிடும். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே பிறப்பு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறதா என்பதை அவர்களுடைய இரத்தம் விஞ்ஞான ரீதியாக சோதிக்கப்படுவதன் மூலமாக நாம் கண்டறிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தமோ தனித்தன்மை வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. அவருக்கு நம்மை போல ஒரு பூமிக்குரிய தகப்பன் இல்லை. ஒவ்வொருவரும் தாங்கள் தங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே ஒரு குறிப்பிட்ட இரத்த பிரிவுக்குட்பட்டவர்களாயிருந்து பிறக்கின்றனர். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் ஒரு குறிப்பிட்ட இரத்த பிரிவை சார்ந்ததென வகையறுக்கப்பட முடியாதது. ஏனெனில் அவரது பிறப்பு கன்னிகை பிறப்பாயிருந்தது. அதற்கு யாதொரு மரபு வழிப்பண்போ அல்லது தொடர்போ கிடையாது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நித்தியமானவரும் அனாதியானவருமாகிய பரமபிதா அவருக்கு தகப்பனாக இருந்தார். ஆகவே தான் கிறிஸ்துவின் இரத்தம் கடவுளுடைய இரத்தம் என்று கூட அழைக்கப்படுகிறது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை சற்று பார்த்தீர்கள் என்றால், திருத்தூதர் பணி 20:28 சொல்லுகிறதை பாருங்கள். தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபை. ஆம், என் அன்பு தேவப்பிள்ளையே. அதே நேரத்தில் லூக்கா 1:35 பார்த்தீர்கள் என்றால், வானத்தூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவுக்கு உயிர் சாஸ்திர ரீதியான ஒரு தகப்பன் இருக்கவில்லை என்பதை இது தெளிவாக நிரூபிக்கிறது. ஆகவேதான் அவருடைய இரத்தம் விலையேறு பெற்றது. இதைத்தான் மீண்டுமாக நாம் 1 பேதுரு 1:18-19 பார்க்கும் பொழுது, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். இதை நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களை மீட்கும்படியாக சிந்தப்பட்டபடியால் நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினுடைய விலையேற பெற்ற தன்மை மிக அழகாக சத்திய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த தூய ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது என்பதை வேதம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது சுவாமி.
எல்லாமே இரத்தத்தினால் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற திரு ரத்தம் அவர் விலாவினின்று பாய்ந்தது. உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்ற விலையாக கொடுத்த என் அன்பு தகப்பனை, எனது அன்பை ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த இரத்தத்தினாலே கழுவி, இந்த இரத்தத்தினாலே மீட்டு, மீண்டும் ஒரு புது படைப்பை கொடுக்கும்படியாய் இந்த காலை வேளையில் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.